ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி. இட்ஸ் ரிட்டன் பை ஷெல்லி. அண்ட் இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மிஸ்டர் பீகாக் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா 4 ஏஜஸ் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு எழுதியிருக்காரு. அண்ட் அதில் 4 ஏஜஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, அயன் ஏஜ், கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் அண்ட் பிராஸ் ஏஜ். இந்த அயன் ஏஜுங்கிறது எதை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஹோமர், அண்ட் கோல்டன் ஏஜ் வந்து ஷேக்ஸ்பியர், அண்ட் சில்வர் ஏஜ் வந்து ட்ரைடன் அண்ட் போப். இதில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹீ கால்ஸ் ரொமான்டிக் போயட்ஸ் ஆஸ் அ வேஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் டைம் அண்ட் ராபர்ஸ் ஆஃப் அதர்ஸ் டைம். அதாவது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரொமான்டிக் போயட்ஸ்லாம் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா வேஸ்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் டைம் அண்ட் ராபர்ஸ் ஆஃப் அதர்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி பீகாக் வந்து அவருடைய ஒர்க்கில் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அதுக்காக ஷெல்லி வந்து ரிப்ளை டு பீகாக், பீகாக்குக்கு வந்து ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்காக எழுதினது தான் வந்து இந்த டிஃபென்ஸ் ஆஃப் போய்ட்ரி அப்படின்றது. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தோன்னா ரீசன் அண்ட் இமேஜினேஷன். சரி, ஷெல்லி வந்து இதை எப்படி பிகின் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீசனுக்கும் இமேஜினேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதோடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி ரீசன் அப்படிங்கிறது என்னன்னா, த பிரின்சிபல் ஆஃப் அனாலிசிஸ்னு சொல்லலாம் ஆர் திங்கிங். அண்ட் இமேஜினேஷனுங்கிறது த பிரின்சிபல் ஆஃப் சிந்தசைசிஸ் ஆர் மேக்கிங்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு போயட்னா வந்து அவருக்கு வந்து 2 திங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா, இமேஜினேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் அண்ட் தி பவர் டு எக்ஸ்ப்ரெஸ். அவங்களுக்கு வந்து எல்லா பவரும் இருக்கு, அவங்க வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அவங்க நினைக்கிறத. அண்ட் போயட்ரிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமேஜினேஷன். போயட்ரிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இமேஜினேஷன்னு சொல்கிறாங்க. இமேஜினேஷனை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து போயட்ரின்னு சொல்கிறோம். அண்ட் த போயட்டுங்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியா, லைக் ஏலியன் லயர் இருக்கு இல்லையா, அந்த லயர் மாதிரி வந்து அது வந்து ஒரு போயட்டுங்கிறவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த போயட் இஸ் சுப்பீரியர் டு லயர். இந்த போயட் தான் வந்து இந்த லயரை விட கூட சுப்பீரியர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா போயட், பிகாஸ் லயர் ப்ரொடியூசஸ் ஒன்லி மியூசிக். லயர் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா மியூசிக் மட்டும்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் போயட் ப்ரொடியூசஸ் போயட்ரி வித் மியூசிக். ஆனால் போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, போயட்ரி வித் மியூசிக், போயட்ரியோ ஒரு மியூசிக் ரெண்டுமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷெல்லி வந்து என்ன சொல்கிறன்னா, ரிதம்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் போயட்ரி, போயட்ரியில் ஒரு பார்ட் தான் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ரிதம். ஒரு போயட்ரிங்கிறது கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஈவன் த அக்லி இன்ட்டு பியூட்டி. போயட்ரிங்கிறது நம்ம வந்து அக்லியாக இருக்கிறது கூட ஒரு பியூட்டியான ஒரு விஷயமா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீகாக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, போயட்ரி இஸ் இம்மாரல், ஷெல்லி சேஸ் இட் இஸ் பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட். அதாவது போயட்ரிங்கிறது வந்து என்னென்னா ஒரு இம்மாரல் அப்படின்னு சொல்லி பீகாக் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஷெல்லி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து போயட் ஆஸ் ப்ராஃபெட். போயட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராஃபெட்னு சொல்கிறாங்க. ஏன்னா போயட்ஸுங்கிறவங்க வந்து நாட் ஓன்லி கிரியேட் லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜை மட்டும் கிரியேட் பண்ணல, லாங்குவேஜ் மியூசிக் அண்ட் டான்ஸ் இதை மட்டும் அவங்க வந்து கிரியேட் பண்ணல, தே ஆல்சோ ஆர் த லா மேக்கர்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போயட்டுங்கிறவங்க வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் லைக் அ மிரர், அவங்க வந்து ஒரு மிரர் மாதிரி, விச் ரிஃப்ளெக்ட்ஸ் அதர் ஆர்ட்ஸ். நிறைய ஆர்ட்ஸ் கூட அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, சச் அஸ் ஸ்கல்ப்சர், பெயிண்டிங் அண்ட் மியூசிக். இதெல்லாமே கூட போயட்டுங்கிறவங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் லாங்குவேஜ் இஸ் அ சுப்பீரியர் மீடியம் கிரியேட்டட் பை இமேஜினேஷன். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோஸ் இஸ் மெஷர்டு லாங்குவேஜ் அண்ட் போயட்ரி இஸ் அன்மெஷர்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, போயட்ரி அண்ட் ஃபிலாசபர். ஃபிலாசபருங்கிறது இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போயட். போயட்டை விட டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. ஏன்னா பிளாட்டோ கூட ஒரு ஃபிலாசபர், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு போயட் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் பேக்கன் இஸ் நாட் ஓன்லி த எஸ்ஏயிஸ்ட், பேக்கன் கூட வந்து அவர் எஸ்ஏயிஸ்ட் கிடையாது, பட் ஆல்சோ அவர் வந்து போயட்டும் எழுதியிருக்காரு, பட் ஆல்சோ எ போயட். அண்ட் அவர் வந்து ப்ரோஸோ எழுதியிருக்காரு, லைக் அ போயம் இந்த மாதிரி வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் டான்டே இவங்க எல்லாமே கூட ஃபிலாசபர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், த போயட்டுங்கிறவர் டீல்ஸ் வித் எதை டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா எட்டர்னல் ட்ரூத். போயட்டுங்கிறவங்க எதை டீல் பண்ணுறாங்கன்னா எட்டர்னல் ட்ரூத் தான் அப்படின்னு சொல்கிறாரு. போயட்ரி இஸ் த மிரர் விச் மேக்ஸ் பியூட்டிஃபுல் தட் விச் இஸ் டிஸ்டார்டட்.
அப்படி சொல்கிறோம். அண்ட் போயட்ரிங்கிறது நமக்கு எதை கொடுக்குதுன்னு பார்த்தோன்னா கிவ்ஸ் ப்ளெஷர் அண்ட் ஆல்சோ விஸ்டம். ப்ளெஷர் அண்ட் விஸ்டம் இது ரெண்டையும் கொடுக்குது. அண்ட் ஏத்தன்ஸுங்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஏத்தன்ஸ் இஸ் அ கேபிட்டல் ஆஃப் கிரீஸ். கிரீஸோட கேபிட்டல் வந்து ஏத்தன்ஸ். த ட்ரமாட்டிக் அண்ட் லிரிக்கல் போயிட்ரி ஃபஸ்ட்டு டெவலப்டு இன் ஏத்தன்ஸ். இந்த ட்ரமாட்டிக் அண்ட் லிரிக்கல் போயிட்ரி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஏத்தன்ஸில் தான் வந்து டெவலப் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா பீரியட் ஆஃப் சோஷியல் டிகே அப்படின்றது யாரோட பீரியடை நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோன்னா சார்ல்ஸ் டூ. சார்ல்ஸ் டூவோட பீரியட் தான் நம்ம பீரியட் ஆஃப் சோஷியல் டிகேன்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஆஃப்டர் டிக்ளைன் இன் ஏத்தன்ஸ், ஏத்தன்ஸில் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் போயிட்ரி வந்து எங்கே டெவலப் ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா எகிப்தில் தான் வந்து டெவலப் ஆச்சு. த எஜிப்டியன்ஸ் ரோ போயட், எஜிப்டியன் போயட்ஸ்லாம் வந்து என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோன்னா த எரோட்டிக் போயம்ஸ் ஃபார் ப்ளெஷர் அப்படின்னு எழுதுறாங்க. அண்ட் தென் போயட்ரி ஃப்ளரிஷ்டு இன் ரோம், அதுக்கப்புறம் போயட்ரி வந்து எங்கே ஃப்ளரிஷ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா ரோமில். அண்ட் ரோமன்ஸ் ஃபாலோட் த கிரீக் சச்சஸ் ஹோமர் இவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் டிக்ளைன் இன் ரோம், ரோமில் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் த கிறிஸ்டியன் அண்ட் சிவால்ரிக் போயட்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதிகமாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் போயட்ரி ஆஃப் லவ், அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா லவ் பிகேம் த நியூ ரிலீஜியன். அதுக்கப்புறமா வந்து லவ் வந்து ஒரு நியூ ரிலீஜியன் ஆச்சு. த இட்டாலியன் போயட் பெட்ரார்க் இவங்க எல்லாமே அடுத்தது வந்து லவ் போயம்ஸாக வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அதில் வந்து டான்டே வாஸ் த ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ரிஃபார்மர். அதில் வந்து டான்டே வந்து யாருன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் ரிஃபார்மர் அண்ட் அவேக்னர் ஆஃப் ஈரோப் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன் இவங்க எல்லாமே வந்து போயிட்ரி வந்து எதுக்காக எழுதுனாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு ப்ளெஷர்ஸ்க்காக தான் வந்து எழுதுனாங்க. அண்ட் இந்த எஸ்ஏ வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா போயட்ஸ் ஆர் த அக்னாலஜ்டு லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஏ வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போயட்ஸ் ஆர் த ஹீரோ ஃபேன்ஸ் அப்படின்னா ரிமூவர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆஃப் அண்ட் அன்அப்ரிஹண்டட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் த மிரர் ஆஃப் த ஜைஜான்டிக் ஷேடோ அண்ட் த போயட் ஆக்ட் அஸ் த போயட்டுங்கிறவங்க என்ன ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஆக்ட்ஸ் அஸ் த சால்விங் மென் ஆஃப் மிஸ்டீரியஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போயட்டுங்கிறவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னா ஆக்ட் அஸ் த சால்விங் மென் ஆஃப் மிஸ்டீரியஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதோட இந்த எஸ்ஏ வந்து முடியுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டாபிக் பற்றி தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.